பெண்களுக்கு வந்து மாத விளக்கு சில பெண்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. இது வந்து அதாவது வந்து பருவம் அடைந்த இடைப்பட்ட பருவத்தில் பருவம் அடைந்து இடைப்பட்ட பருவம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய பொண்ணாகி கொஞ்ச காலத்துக்கு அப்புறமாகவும் இந்த மாத விடாய் வந்து விட்டு விட்டு வரும். சில பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தடப்பட்டு நின்றுரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதனால் பல வகையான இன்னல்கள், மன உளைச்சல்கள், டென்ஷனு, பல வகையான பிரச்சனையை வந்து அவங்க மனசு ரீதியாக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி உள்ள பெண்களுக்கு அது அதிகமாக இருக்கிறது வந்து பருவமடைஞ்ச ஸ்கூல் பிள்ளைங்க அவங்களுக்கும், காலேஜ் பெண்களுக்கும், அப்புறம் திருமணமான பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம நாட்டிலையும் சரி வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இப்படி உள்ள பிரச்சனைக்கு நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கைப்பக்குவமாக ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு படி எள் வந்து ஒரு படி எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. எடுத்து அந்த எள்ளுக்கு கால் படி சுத்த சலம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க சொல்கிறாங்க. எப்போ ஊற வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் ஊற வைக்க சொல்கிறாங்க. ஊற வச்சு காலையில் மறுநாள் காலையில் அந்த ஊர்ன அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அந்த எள்ளை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த தண்ணியை மட்டும் இருக்க சொல்கிறாங்க. இருத்து கரெக்டாக அதை வடிகட்டி சாப்பிட சொல்கிறாங்க. அது எப்படி கொடுக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஒரு வேலைக்கு அந்த தண்ணி இருத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு அவுன்ஸு அல்லது ரெண்டு அவுன்ஸு, பெரிய சிறு குழந்தைகளாக இருந்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் கொடுங்க பெரிய சிறு குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு வந்து ரெண்டு அவுன்ஸ் வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த எள்ளு தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த அதில் வந்து சீனி சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த தண்ணியில் சீனி கலந்து அந்த தண்ணியை ஒரு அவுன்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு, பெரிய ஆளுக்கு ரெண்டு அவுன்ஸ் விதம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மாத விளக்கத்தை உண்டாக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து டேட் வந்து 25ஆம் தேதி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிங்க. 25ஆம் தேதியே வரல அப்படின்னா உடனே அன்னைக்கு நைட்டு இந்த எள்ளு இதை வந்து பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிடணும். வர்றது வரைக்கும் பிரயோகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். அந்த எள்ளு தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதாந்திர ஒழுக்கு வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எள்ளு தண்ணியில் சீனி சேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மாத விளக்கு வரும் நாளை அறிந்து உட்கொண்டுள்ளது சால சிறந்தது. சுகர் உள்ளவங்க சீனி சேர்க்காதீங்க, சுகர் இல்லாதவங்க சீனி சேர்த்துக்குங்க. சேர்த்து அது வந்து உங்களுக்கு எப்போ எப்போம்லாம் தடைப்பட்டிருக்கோ அப்போம்லாம் நீங்கள் இதை இந்த கைப்பக்குவத்தை பயன்படுத்திக்கிங்க. இதனால் சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம். ஹோமில் இருக்கும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.